முதலில் நாம் மாணவதி என்ற பெயருடைய ராகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இதுவரை நான் மேளம் என்றே கூறி வந்தேன். இப்பொழுது ராகம் என்று கூறுவதன் காரணம் என்ன? மேளம் என்பது ஒரு ஸ்கெலிட்டன் போன்றது. அதாவது அது அந்த மேளம் எந்த வகையான ஸ்வரங்களை கொண்டதாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்துவதே மேளம். மாணவதி என்று சொன்னவுடன் அது எவ்வாறு அறிய முடியும் என்றால் கட்டப்பயாதி சங்கே எனப்படும் ஒரு முறையை பெரியோர்கள் வகுத்துள்ளனர். இதன் மூலம் காதினவ தாதினவ காதினவ யாத்யஷ்ட பாதி பஞ்சம என்று சொல்வார்கள். அதாவது சம்ஸ்கிருத சொல்லின் ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பு வேறுபடும். அதன் உச்சரிப்பின் அடிப்படையில் அது க க க க ங என்று உச்சரிப்பு வேறுபட்டதாக அதற்குரிய நம்பர்கள் கொடுத்து இப்போ மாணவதி என்றால் மா என்ற எழுத்து எந்த எண்ணின் கீழ் வருவது என்று பார்ப்போம். அது ஐந்து எண்ணின் கீழ் மா என்ற எழுத்து வரும். அதுபோல் அடுத்த எழுத்தான நா என்பது பூஜ்யத்தின் அடியில் வரும். இப்போது நமக்கு கிடைத்திருப்பது 50 என்ற எண். இதை திருப்பி போட்டால் 5. ஸோ இது வந்து ஐந்தாவது மேளம் என பேர் மூலம் நாம் அறிவதற்கு பெரியோர்கள் வகை வகுத்துள்ளனர். ஒவ்வொரு மேளத்தோடும் முதல் இரண்டு அக்ஷரங்களை எடுத்துக்கொண்டே இதை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நமக்கு ஐந்தாவது மேளம் என்று தெரிந்தவுடனே இது வந்து நான் முன்பே கூறியபடி ஒரு சக்கரத்தில் 6 மேளம். ஸோ இது முதல் சக்கரத்தை வரக்கூடிய 5வது மேளம் என்று தெரிந்து கொள்கிறோம். இப்போ 5வது மேளத்திற்கு முதல் சக்கரத்திற்கு எந்த விதமான காந்த ரிஷப காந்தாரம் எனில் சுத்த ரிஷபமும் சுத்த காந்தாரம் சுத்த மத்தியமும். தெய்வத்தை நிஷாதம் என்ன? சதுஷ்டி தெய்வத்தமும் காக்கல நிஷாதமும் இந்த 5வதற்கு மேளத்திற்கு வரும். இப்பொழுது மேளம் என்ற வகையில் இதன் ஸ்வரங்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பாடுவோம். இது எவ்வாறு வீணையில் ஒலிக்கிறது என்பதை கேட்போம். இப்பொழுது நான் பாடினது வெறும் ஸ்வர வகைகளை மட்டும் தெரியப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதையே ராகமாக பாட வேண்டுமென்றால் நமது கர்நாடக சங்கீதத்திற்கே உரித்தான கமகத்துடனும் அனுஸ்வரத்துடனும் பாடினாலே ராகஸ்வரூபம் வெளிப்படும். அப்படி பாடுங்கால் இந்த ராகமானது சரே கமா பத நீச சானித ப மகரேச சரே க ம பத நீச சானித ப மகரேச. இதில் இந்த சுத்த காந்தாரமானது விவாதி ஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. இதை பாடும் பொழுது க ம ப மேல் ஸ்வரத்தை தழுவி பிடித்தால் பாடுவது சற்று எளிதாக இருக்கும். சரே க ம அதைவிட சரே க குறிப்பாக அவரோகண கிரமமாக பாடும் பொழுது ச நீ த ப ம க ரே ச இந்த ரிஷபத்தை ஸ்புரித்த கமகத்துடன் பிடித்தாலே அந்த ரிஷப ஸ்தானத்திற்கு வரும். இல்லாவிடி பாடுவது மிகவும் கஷ்டம். ச நீ ர ப ம க ரே ச ப ம க ரே ச
சரே கம. அந்த ஆரோகண கிரமத்தில் ரிஷபமும் காந்தாரமும் பக்கத்தில் சற்றும் இடைவெளி இல்லாமல் இருப்பதால் அடுத்தடுத்து பாடுவது என்பது சற்று கடினம். அதனால் சிறிது இடை சரே கமா தனியாக பாடினோமான பாடுவது சற்று எளிதாக இருக்கும். இந்த 72 மேளங்களிலும் சென்ற நூற்றாண்டை சேர்ந்த மகா வைத்தியநாத சிவன் என்னும் பெரியவர் இந்த மேளங்களை ஒரு ராகமாலிகையாக ஏற்றியுள்ளார். இதில் அந்த மேளம் இடம்பெறுவதற்கு முன்பு அதில் வரும் ஸ்வரங்களை வைத்து ஒரு சிட்டஸ்வரமும், அதன் பின் மேளத்தின் பெயரை கொண்ட சாகித்யமும் அமைத்து பின் மறுபடியும் ஒரு சிட்டஸ்வரத்தை அமைத்துள்ளார். இப்பொழுது நான் இந்த மாணவத்தி ராகத்தை அவர் எவ்வாறு கையாண்டுள்ளார் என்பதை பாடி காண்பிக்கிறேன். இந்த சாகித்யத்திற்கு முன்பாக உள்ள சிட்டஸ்வரம், அதாவது இந்த சிட்டஸ்வரமானது முந்தைய மேளத்தின் சிட்டஸ்வரம் வந்து பின்பு கடைசியில் ஒரு அரை ஆவர்த்தனத்தில் அடுத்த ராகத்தோட சிட்டஸ்வரம் வரும். அந்த வகையில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனி சனி ர ப ம பதனி சனி ஸ்மிருதி விருக்த கர்ம மாணவ பாபம் வரயசி. மாணவதி பிஹி ஸ்மிருதி விருக்த கர்மன் மாணவ பாபம் வாரயசி. இதில் ராக முத்திரையாக மாணவதி என்று கையாண்டுள்ளார். இவ்வரி இச்சாகித்யத்தின் பொருள் என்னவென்றால், வேதங்களில் கூறியபடி தர்மங்களை விளக்குகின்ற தர்மசாஸ்திரங்களின் வழிபடி நடக்கும் மாந்தர்களை அவர்களின் இன்னல்களிலிருந்து சிவன் அருள் புரிகிறார் என்று பொருளாகும். தனி சனி ர ப த ப ம ப தனி சனி ர ப ம நவதி பிஹி ஸ்மிருதி விருக்த கர்ம மாணவ பாபம் வரயசி. ரிரிரி சனி சரி க ம ப ம ப த ப ம ப தனி சனி ச ப ம ப த ப ம ப த நி ச நி ச த நி ச நி நி ர த ப ம ப த நி ச நி ர நி ப த நி ச நி ர ப ம. இவ்வாறு ஒன்றே ஆவர்த்தத்திற்கு இந்த மாணவதி ராகத்திலே சிட்டஸ்வரம், பின் அடுத்த அரை ஆவர்த்தத்திற்கு அடுத்த ராகமான தானரூபியில் அமைந்துள்ளது. மற்றொரு முறை இந்த பாடுகிறேன். தனி சனி ர ப த ப ம ப தனி சனி ர ப ம நவதி பிஹி ஸ்மிருதி விருக்த கர்ம மாணவ பாபம் வரயசி. ரி ரி சனி சரி க ம ப ம ப த ப ம ப தனி சனி ச தனி சனி ராகத்தில் சத்குரு தியாகராஜ சுவாமிகள் எவரிதோ நேதல் பொது ராமா என்ற ஒரு கிருதியை மிக அழகாக ஏற்றினார். அதை இப்பொழுது பாடுகிறேன். இது தேசாதி தாளத்தில் அமைந்துள்ள ஒரு கிருதியாகும்.
Thank you.